கைஸ் பொதுவாக நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நர்சரிலேருந்து ரோஜா செடிகளை வாங்கிட்டு போவோம். எந்த மாதிரி நடவு செய்கிறது ஒரு வீடியோ கிளிப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால நர்சரிலேருந்து ஒரு ரோஜா செடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நிறைய மொட்டுக்களோடு இருக்குது. எந்த மாதிரி மண் கலவை, இதுதான் முக்கியமான விஷயம். ரோஜா செடிகளை நடவு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மண் கலவை, கொஞ்சம் லைட்டாக அதில் மாட்டுச்சோனத்தோட மக்கிய தொழு உரம் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கோகோபீட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதில் தான் மெயின்டைன் பண்ணோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 இன்ச் பாட்டுக்கு மேலே எடுத்துக்கணும். அப்போ தான் ரோஜா செடிகளுக்கு போதுமான சைஸு. கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரோஜா செடிகளை இப்படி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நிறைய பேர் வேரோட பிடிங்கி எடுப்பீங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த மண்ணோடவே விலை எடுத்து ஸோ ரோஜா செடிகளை வந்து இதுக்குள்ளே வச்சு நடவு செய்யணும். நடவு செஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மண் கலவையை போட்டு நிரப்புறோம். முக்கியமான விஷயம், இந்த கிராஃப்டாடு போர்ஷன், அதாவது இந்த மொட்டு கட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி, ஸோ நல்லா மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸோ நிரப்பி விடுங்க.